வெல்கம் டு அட்வான்ஸ் வேர்ட் பிரசிவ் டூட்டோரியல்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டா உங்களுடைய பேஜஸோ இல்லைனா பிளாக் போஸ்ட்டோ எப்படி கூகுளில் இண்டெக்ஸ் பண்றது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீடெயில்டா பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற ப்ளகின் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் மேத் தான் யூஸ் பண்ண போறோம் ரேங்க் மேத்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு நம்ம கூகுளோட இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் ஏபிஐ கே ஜென்ரேட் பண்ணி நம்மளுடைய ரேங்க் மேத்தில் இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்க பிளாக் போஸ்ட் போடும்போது அது ஆட்டோமெட்டிக்காவே ஏபிஐ மூலிமா உங்களுடைய சர்ச் கன்சோலுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும் அதனால வித்தின் டூ ஹவர்ஸ்க்குள்ளே நீங்க போட்ட பிளாக் போஸ்ட்டோ இல்லைனா நீங்க கிரியேட் பண்ண வெப்பேஜஸோ கூகுளோட சர்ச் என்ஜின்ல அப்பியர் ஆகும் நார்மலா ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம

ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் ஒரு பேஜை கிரியேட் பண்ணும்போது நீங்கள் சர்ச் கன்சல்ட் போயிட்டு அதில் யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் டூனில் ஒவ்வொரு டைம் நீங்கள் அதை இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே டைம் கன்சூமிங் நீங்கள் ஆட்டோமெட்டிக்காகவும் உங்களுடைய யுஆரலில் சர்ச் என்ஜின்க்கு சொல்லணும் அதே மாதிரி சீக்கிரமாகவும் இண்டெக்ஸ் ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த கூகுளோட ஏபிஐ யூஸ் பண்ணி உங்களுடைய பிளாக் போஸ்ட் எல்லாமே நீங்கள் சீக்கிரமாக சர்ச் என்ஜினில் இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் யூஸ் பண்ணுற எஸ்இஓ பிளகின் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் மேத்து தான் இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் ரேங்க் மேத்தில் மட்டும்தான் இருக்குது ஸோ யோஸ்ல இந்த ஆப்ஷன் இல்லை சரி வாங்க எப்படி இந்த ஏபிஐ இன்டகிரேஷனை ரேங்க் மேத்தோட பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்ட்டில் லாகின் பண்ணிக்கங்க ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன் இதில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரேங்க் மேத்தோட ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும் அடுத்து நாம ஒரு ப்ளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அதுக்கு ஆட் நியூ கொடுங்க இங்கே நாம கூகுளோட ஏபிஐ இன்டகிரேஷனுக்கான பிளகின் ஒன்று நாம இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இந்த பிளகினோட பேர் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் இன்ஸ்டன்ட் இன்டெக்ஸிங் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் ரேங்க் மேத் ஏபிஐ அப்படின்னு தேடுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் ஃபார் கூகுள் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல பை ரேங்க் மேத் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் ப்ளகினாக தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் நோ அப்படின்றத க்ளிக் பண்ணுங்கள் அடுத்து ஆக்டிவேட் கொடுங்க இப்போ ரேங்க் மேத்தோட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து ஆட் ஆயிருக்கும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல ரேங்க் மேத் ஓவர் பண்ணிங்களாவே உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டன்ட் இன்டெக்சிங் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும் ஸோ இதில் நாம் லேட்டராக ஒர்க் பண்ணுவோம் இப்போ நம்ம கூகுளோட இன்ஸ்டன்ட் இண்டெக்சிங் ஏபிஐக்கியை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும் இதுக்கு உங்ககிட்ட கூகுளோட க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருந்தாவே போதும் நம்மளால ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும் இது ஃப்ரீ சர்வீஸ் தான் இந்த ஏபிஐக்கியை நீங்கள் டேரெக்டாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் லைக் கன்சோல் டாட் டெவலப்பர் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்ற யுஆர்எலில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஏபிஐகியை ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸாக்ட் டைரக்ட் லிங்க் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த யூஆர்எல்ல என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதே லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய கூகுள் ஏபிஐக்கியை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இது வந்து க்ளோட் பிளாட்ஃபார்ம்குள்ளே லாகின் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படி சைன் சைன்இன் பண்ண கேட்கும் ஸோ அதை நீங்கள் சைன்இன் பண்ணிக்காங்க இந்த இடத்துல ரிஜிஸ்டர் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டெக்ஸிங் ஏபிஐ இன் கூகுள் க்ளவுட் ப்ளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஏபிஐக்கு ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தேவைப்படும் ஸோ அதுக்காக கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் ஆகும் இப்போ நம்மளுடைய ஏபிஏகி வந்து எனேபிள் ஆகிடுச்சு ஜஸ்ட் கோ டு க்ரெடென்ஷியல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல நீங்கள் இது எதுவுமே ஃபில் பண்ண தேவை கிடையாது ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய மெயின் டேஷ் வாங்க இந்த இடத்துல ஐஎம் அண்ட் அட்மின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்றத க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே கரண்ட்டாக எந்த ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டுமே இருக்காது ஸோ நம்ம கிரியேட் பண்ணது ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல கிரியேட்ட சர்வீஸ் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல தான் நாம் நம்மளுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸே கொடுக்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வெப்சைட் நேமை வந்து கொடுத்துக்காங்க ஸோ இந்த இடத்துலனா அன்பிராஜ் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ நம்மளுடைய சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இப்போ தேவை கிடையாது இந்த ஐடிக்கு தான் நம்ம சர்ச் கவுன்சிலில் அட்மின் பர்மிஷன் கொடுக்க போகிறோம் அடுத்து உங்களுடைய சர்வீஸ் அக்கௌண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்காங்க இது வந்து ஒரு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு தான் நீங்கள் ஒரு மல்டிபிள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க போது அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இந்த இடத்துல நான் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்து க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அடுத்து நம்மளுடைய சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கான ரோல் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓனர் ஸோ அதனால் கரண்ட்லி யூஸ்ட் ஓனர் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஓனரவே கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்மளுடைய சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு ஓனர் பெர்மிஷன் வந்து கொடுத்துட்டோம் ஸோ ஜஸ்ட் கண்டினியூவாக கொடுங்க அடுத்து கிராண்ட் யூசஸ் சாக்சஸ் டு திஸ் சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது ஆப்ஷனல் தான் இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ஸோ ஜஸ்ட் டன் அப்படின்றத கொடுங்க ஸோ நம்மளுடைய சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னேபிள்டு இருக்குது ரேங்க் மேத்தில் கூகுளோட இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் ஏபி கி இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக இண்டெக்ஸ் ஆக முடியும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நோ கீன்னு இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து கீ ஜென்ரேட் பண்ண போகிறோம் ஸோ இதில் ஆக்ஷனில் போய்ட்டு மேனேஜ் கீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஆட் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அ நியூ கீ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல கீ டைப் வந்து ஜேசன் அப்புறம் பீ டோல் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஜேசன் ஃபைல் தான் தேவை அதனால் ஜேசன் அப்படியே விட்டுட்டு க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய கீ வந்து கிடைச்சிருச்சு இது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய டவுன்லோட் செக்ஷனில் டவுன்லோட் ஆகிடும் ஸோ ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிருங்க அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கீ வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு இப்போ பேக் வாங்க பேக் போயிட்டு இந்த ஐடியா வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய சர்ச் கவுன்சில் வந்து போக வேண்டியிருக்கும் ஸோ உங்களுடைய சர்ச் கவுன்சில் போங்க இதில் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள் இங்கே யூசஸ் அண்ட் பெர்மிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல நாம் புதுசாக ஒரு அட்மின் யூஸை வந்து ஆட் பண்ண போகிறோம் அதாவது நாம் கிரியேட் பண்ண சர்வீஸ் அக்கௌண்ட்டை இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள் இதில் மேனேஜ் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஆட் அண்ட் ஓனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கூகுள் சர்வீஸ் அக்கௌண்ட்டில் நாம் காப்பி பண்ண இமெயில் ஐடியை இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஓனர்ஷிப் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு இப்போ நம்ம நம்மளுடைய வேர்ட் ப்ரஸோட டேஷ்போர்டு போயிட்டு நம்மளுடைய ஏபிஐகையை இன்டெகிரேட் பண்ணுவோம் இப்போது ரேங்க் மேத்தில் இன்ஸ்டன்ட் இண்டெக்சிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல தான் நாம் ஜென்ரேட் பண்ண ஏபிஐகியை போட வேண்டியிருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஜேஎஸ்என் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும் ஸோ அதை நீங்கள் நோட் பேட்லேயே ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அது நோட்பேட்லேயே ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் நம்மளுடைய ஜேஸ்என் ஃபைல் ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் சேஞ்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய ஏபேகி வந்து இப்போ ரேங்க் மேத்தோட இன்டிகிரேட் ஆகிடுச்சு இந்த இடத்துல டிஃபால்ட்டா போஸ்ட் அப்புறம் பேஜஸ் இது ரெண்டு செலெக்டாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ஏதாச்சும் கஸ்டமர் லேவர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கஸ்டமர் லேவட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்காங்க அடுத்து கன்சோல் இப்போ நம்மளுடைய கம்ப்ளீட் செட்டப்ஸை வந்து முடிச்சிட்டோம் இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு இரநூறு ரிக்வஸ்ட் வரைக்கும் கொடுக்கலாம் ஸோ ஆக்ஷன்ஸில் உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பப்ளிஷன் அப்டேட் அப்புறம் ரிமூவ் அப்புறம் கெட் ஸ்டேட்டஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க புதுசா ஒரு பிளாக் போஸ்ட் போறீங்க அப்படின்னா அந்த பிளாக் போஸ்டோட யுஆர்ல இந்த இடத்துல கொடுத்து நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம் இல்ல ஆல்ரெடி நீங்க கொடுத்த பிளாக் போஸ்ட் நீங்க ஏதாச்சும் ஒரு டைட்டில் டேக்கோ இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனோ இல்லனா கீவோர்டோ மாடிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூஆர்ல இந்த இடத்துல கொடுத்துட்டு பப்ளிஷன் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சென்ட் ஏபிஐ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க சேஞ்சஸ் பண்ணிருக்க அந்த சேஞ்சஸ் எல்லாமே சர்ச் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரிமூவ் எதுக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற பர்டிகுலர் யூஆரல் கூகுளோட சர்ச் இருந்து ரிமூவ் பண்ணணும் போது அந்த பர்ட்டிகுலர் யூவரில் இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் ரிமூவாக க்ளிக் பண்ணி சென்ட் டு ஏபே கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் டூ ஹவர்ஸ்குள்ளவே உங்களுடைய யூஆரல் சர்ச் இருந்து ரிமூவ் ஆகிடும் கெட் ஸ்டேட்டஸ் எதுக்கு அப்படின்னா நீங்க புதுசா போட்ட பிளாக் போஸ்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு ஸோ ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நீங்க அந்த பிளாக் போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பிளாக் போஸ்ட்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சிக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் குள்ளவே நீங்க போட்ட பிளாக் போஸ்ட் கண்டிப்பாக கூகுள் சர்ச் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் ஏபிஐக்கு யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல நீங்க அப்டூ ஹண்ட்ரட் யூஆர்எல்ஸ் வரைக்கும் ஒன் பை ஒன்னாக கொடுத்து அதை நீங்கள் டேரெக்டாக பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்ட ப்ளாக் போஸ்ட்டில் போயிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக போட்ட பிளாக் போஸ்ட் ஸோ இதோட ஸ்டேட்டஸ் நம்ம இங்கேயே தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் அப்டேட்ஸ் அப்புறம் இன்ஸ்டன்ட் இன்டெக்ஸிங் கெட் ஸ்டேட்டஸ் ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த யூஆர்எல் சர்ச் எந்த இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது ரேங்க் மேத்தோட கன்சோல் குள்ள போவோம் ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே அந்த பர்டிகுலர் யூஆரில் சர்ச் என்ஜினில் அப்பேர் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல சக்ஸஸ் அப்படின்னு காட்டும் இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல நான் ஆல் போஸ்ட் போகிறேன் ஸோ இந்த பிளகி நான் இன்ஸ்டால் பண்ணுறது முன்னாடி நான் ஒரு சும்மா ஒரு டம்மியாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா டெமோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட ஸ்டேட்டஸை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் கேட் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எரர் ஃபோர் நாட் ஃபோர் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த யூஆரில் வந்து சர்ச் இன்ஜினில் இல்ல அப்படின்னு அர்த்தம் சோ இப்போ நீங்க ஜஸ்ட் பப்ளிஷ் அண்ட் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போ சென்ட் டு ஏபிஐ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூஆர்ல வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டோம் இப்போ சக்சஸ் வருது சோ இந்த பர்டிகுலர் யூஆர்ல நம்ம வித் இன் 2 hours குள்ளவே கூகுள் சர்ச் ரிசல்ட்ல பார்க்கலாம் சோ நார்மலா நீங்க ஒரு blog post போறீங்க அப்படின்னா 1 day குள்ள கண்டிப்பா சர்ச் இன்ஜின்ல அப்பியர் ஆகவே ஆகாது ஈவன் நீங்க கூகுள் சர்ச் கன்சோல்ல போய்ட்டு யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் டூல யூஸ் பண்ணாலும் மினிமம் ஒரு 2 டேஸ் ஆச்சு எடுத்துக்கும் ஆனால் இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் ஏபேகி மூலிமா நம்ம இந்த ரிக்வஸ்ட்டை கொடுக்கறதுனால நம்மளுடைய யுஆர் வித்தின் டூ ஹவர்ஸ்குள்ளவே இன்டெக்ஸ் ஆகிடும் ஸோ இந்த செட்டப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்புறம் நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் போகிறீங்க இல்லைனா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க தேவையில்ல ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய பேஜை பப்ளிஷ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காவே அது க்ரோலருக்கு இன்ஃபார்ம் பண்ணிரும் இந்த பர்டிகுலர் பேஜ் இப்போ போஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் ஸோ ஜஸ்ட் நான் ஒரு நியூ போஸ்ட் வந்து போடுறேன் ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் டூ அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நான் பப்ளிஷ் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்மளுடைய போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அடுத்து இப்போ ஆல் போஸ்ட் போகிறேன் ஸோ நம்மளுடைய டெஸ்ட் போஸ்ட் இங்கே இருக்குது இதில் இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் டூ அப்படின்றது சக்சஸ் அப்படின்னு வருது ஒன்ஸ் நீங்க உங்களுடைய போஸ்ட் கிரியேட் பண்ணி நீங்க பப்ளிஷ் பண்ணவே போதும் அது ஆட்டோமேட்டிக்காவே ஏபிஐ மூலமா கால் ஆகி கூகுள் சர்ச் கவுன்சிலுக்கு ஒரு சிக்னலை வந்து அனுப்பிடும் அதனால நீங்க மேனுவலா என்டர் பண்ணி உங்களுடைய யூஆர்ல சப்மிட் பண்ண தேவையே கிடையாது இன்ஸ்டன்டா உங்களுடைய யூஆர்ல வந்து சர்ச் இன்ஜின்ல அப்பியர் ஆக ஆரம்பிச்சிரும் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு ரேங்க் மேத் பிளகினை யூஸ் பண்ணி இன்ஸ்டன்டா உங்களுடைய பிளாக் போஸ்டையோ இல்ல பேஜஸ்யோ இண்டெக்ஸ் பண்றதுனு சொல்லிட்டு இதுல நீங்க மூணு விஷயம் சரியா பண்ணணும் ஒண்ணு நீங்க ரேங்க் மேத்ல இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸிங் பிளகின் இன்ஸ்டால் பண்றது அதுக்கப்புறம் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு